வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விக்ரமன் அவர்கள் விருது வாங்குவதை தடுக்க சதி செய்யும் கும்பல், ஏன் அந்த கும்பல் இன்னும் அடங்காத வன்மத்தில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். தமிழ்மகன் விருது 2023 விக்ரமன் அவர்களுக்கு ஒரு விருதை ஒன்று அறிவிக்கிறாங்க. அறிவித்த நாளிலிருந்தே ஒரு கும்பலானது கதறிக்கொண்டே இருந்தது. அந்த வகையில் விக்ரமன் அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த விருதுகள் பற்றியான ஒரு விஷயமானது என்ன அப்படின்னா, அது நேர்மையான முறையில் மக்களால் வாக்கு செலுத்தப்பட்டு தான் அந்த விருது இவருக்கு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா அவர்கிட்ட பேசியிருக்கலாம், அதை அவர் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா, நேர்மையான முறையில் உண்மையான முறையில் வாக்கு செலுத்தி தான் மக்கள் தன்னை தேர்ந்தெடுத்ததாக இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். வாக்களிச்சு இந்த விருது கொடுக்கறாங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிஜமான எலெக்ஷன் நடத்தி இந்த விருது கொடுக்கறாங்க. அப்படியே இருக்கிற பட்சத்துல இந்த விருதை வந்து அவர் பெறக்கூடாது, அந்த விருது நிகழ்ச்சிக்கு அவர் கலந்து கொள்ளக்கூடாதுன்ற வகையில விருது பெறது உறுதியாகிவிட்ட காரணத்தினால விருது பெற நிகழ்ச்சியில அவர் கலந்து கொள்ளக்கூடாது, அதை தடைபட்டுறணும், அது வந்து அவருக்கு ஒரு இழுக்காக ஒரு அவமானமாக அதை அந்த நிகழ்வை நம்ம வந்து கொண்டு சேர்க்கணும், அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வந்து இவர் மீது விரக்தி அடையணும், திரும்ப அந்த விருது விழாவுக்கோ வேறு எந்த விழாவிற்கோ இவரை வந்து அழைக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எம்பசி வரைக்கும் போயிட்டு பேசியிருக்கிறாங்க. எம்பசி வரைக்கும் போய் சில பிரச்சனைகளை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதையெல்லாம் அடித்து தவிடுபடியாக்கி இந்த பிரச்சனைகளை எல்லாம் பண்ணி வெளிப்படையாக சொன்னால் சில சங்கிகள் இவர் அந்த மாதிரியான நபர் வந்து வராரு, அது என்னென்ன மாதிரி முயற்சி பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அது நிச்சயமாக அவரை பற்றி தரக்குறைவாக பேசி அவருக்கு இந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் இருக்குது, அவர் இந்த விருதில் கலந்துக்கக்கூடாதுன்னு காலில் கையில் விழுந்து கதறியிருப்பாங்க. இன்னொன்று வந்து தன்னுடைய மதத்தையும் வந்து கொண்டு வந்து அதை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதை செய்யக்கூடிய நபர்கள் தான் அதை செய்திருக்கலாம். நான் வந்து மதத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேரையும் நான் குறிப்பிடலை, குறிப்பாக இந்த சிலர் வந்து சில்லறத்தனமான வேலைகளை செய்து அசிங்கமாக மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது சில முஸ்லீம் சகோதரர்கள் வந்து விக்ரமனை ஆதரிக்கும் போது இவர்கள் மற்ற சகோதரர்கள் வந்து அதில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது சகோதரர்கள்ன்றதை விட கிளவுன்கள் வந்து, நீங்கள் என்ன ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு விக்ரமனை ஆதரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டான ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இதை விடுங்க, இது ஒரு வேற பக்கம். அது அவங்களுடைய அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை, என்ன மாதிரியான ஒரு குணாதிசயம்ன்றது எனக்கு தெரியல. நல்ல கருத்தை சொல்றதுக்கு எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்ல கருத்து என்பதை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கணும். ஆனால் இந்த சமூகமானது இப்படி ஒரு இழுக்கான நிலையில் இருக்குதுன்றதான் இதை பார்க்க முடியுது. இப்படியாப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறது, இது உண்மையான மக்களால் கொடுக்கப்பட்ட பட விருதுன்றதை தெரியாம இந்த பிக்பாஸ் மூலமா ஒரு விருது ஒன்று வாங்கினாங்கல்ல, அது என்னது டைட்டில், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பிஆர் வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் தான் அவரை ஜெயிக்க வச்சேன், இவர் தான் ஜெயிக்க வச்சாரு, நான் தான் அவரை பேசி பேசி ஜெயிக்க வச்சேன்ட்டு ஒரு குரூப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான செயலெல்லாம் செஞ்சு பணத்தையும் பெற்றுட்டு பரிசையும் பெற்றுட்டு எல்லாத்தையும் பெற்றுட்டு இன்னுமே கூட அவர் மீது வன்மத்தை கக்கி கொண்டே இருக்கிறாங்க. இது ஏன்றது எனக்கு ஒன்றுமே புரியலை. அது விக்ரமனாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு செயலை அவருக்கு செய்கிறாங்களா, எனக்கு இன்னுமே எனக்கு சரியாக புரியவே இல்லை. இது இதை நிறுத்துவாங்களா இல்லை இதே தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா? எனக்கு நான் நினைக்கிறேன் இந்த கிளவுன் கூட்டத்தில் கிளவுனு நான் தான், சங்கி நான் தான், அபீசரும் நான் தான் மாதிரி இந்த இவருக்கு எதிர்கருத்து கொண்ட கட்சியினர் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இவர்கிட்ட வம்பளுக்கிறத வேலையாக செஞ்சு அதாவது எதிரணியில் இருக்கக்கூடியவரை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்களோன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. இப்போ ஒரு மாற்று கருத்து ஒன்று உருவாகிருக்குது. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ விக்ரமன் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறாரு, அவரை நம்ம நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் ஏதாவது ஒன்று வளரலாம். இப்போ அவர் வந்து ஏதோ ஒரு கட்சியில் அரசியலில் முன்னேறி ஒரு எம்எல்ஏவாக நிற்கிறார் அப்படின்னா எதிராக போய் நிற்கலாம், போட்டி போடலாம், அதேமாதிரி பிஆர் வேலையை செஞ்சு ஜெயிக்கலான்ற மாதிரியான ஒரு மனநிலையில் வந்துட்டாங்களா, எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. இது வந்து அவங்கள வந்து நம்ம எவ்வளவோ திட்டி பார்த்தாச்சு, ஏதோ பண்ணி பார்த்தாச்சு. மனித பிறவியாக இருந்தால் அதுங்களுக்கு புத்தி இருந்திருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, மனித பிறவி இல்லாமல் அந்த கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில் பிக்பாஸ் பார்த்துட்டு சில பைத்தியங்கள் தப்பி ஓடிவிட்டதாக நியூஸை நான் பார்த்தேன். அது வந்துருந்துச்சு, கேடிவியில் வந்துருந்துச்சு அந்த நியூஸு. அந்த நியூஸில் வந்து குறிப்பிட்டது போல இவங்க வந்து தப்பி ஓடியவர்கள் வந்து அந்த பிக்பாஸில் ஒரு நபருடைய, அதாவது எங்களுடைய பைத்தியத்தின் தலைவன் வெளியே இருக்கும்போது நாங்கள் எதற்காக உள்ளே இருக்க வேண்டும் என்று தப்பி ஓடி வந்து, அதாவது யூடியூப் சேனலு அப்புறம் ட்விட்டர் ஸ்பேஸு அப்புறம் கண்ட இடங்கள் எல்லாம் வந்து வன்மத்தை கக்கிக்கிட்டு கருமத்தையும் கக்கிக்கிட்டு இருக்குங்க இந்த கும்பல்.
இந்த கும்பலானது நிறுத்தவே நிறுத்தாது போல என்று தெரிகிறது. நீங்கள் நிறுத்தாதவரை நாங்கள் என்ற சைடில் இருந்து நிறுத்துவது நிறுத்த வாய்ப்பில்லை ராசா. நீ என்னத்தான் தலைகீழன்னு தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு விருது கிடைக்க போகிறதில்ல. அதனால் உன்னையே வந்தான் சொல்லிக்க விரும்புகிறேன், விருது கிடைக்காத நினைச்சி கதறு கதறு என்று கதறுங்கள். நம்பிக்கை நாயகன்னா நம்பிக்கையை வந்து மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க, அதனால் நம்பிக்கை நாயகன் விருதுன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஏதோ ஒன்றுப்பா விருது வந்து இவருக்கு வந்து அவங்களா கூப்பிட்டு வெளிநாட்டில் அதுவும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். விக்ரமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விருது பெறாமல் கதறானங்களே பவுடர் டப்பா அண்ட் பாய்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல மக்கள் மனசில் நன்மதிப்போ டல் ஆதரவு நீங்கள் பெறணும்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த ஜென்மத்தில் முடியாது. வேணால் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் ட்ரை பண்ணுங்கள், அது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். மக்களை இந்த வீடியோ கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.